கொரோனா தடுப்பூசி போடுவதில் அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற வளர்ந்த நாடுகளை விட இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் சுயசார்பின் அடையாளமாக திகழ்வதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி மனம் திறந்து பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனில் இன்று ஒலிபரப்பானது. 73வது மாதமாக இன்று உரையாற்றிய பிரதமர், புத்தாண்டு தொடங்கிய நிலையில் உலகின் மிகப்பெரும் கொரோனா தடுப்பூசி திட்டத்தை இந்தியா தற்போது செயல்படுத்தி வருவதாகவும், 15 நாட்களில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா 18 நாட்களிலும் பிரிட்டன் 36 நாட்களிலும் நிறைவேற்றியதை இந்தியா 15 நாட்களில் சாதித்துள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். கொரோனா கே கிலாப் ஹமாரி லடாய் கோ பி கரீப் கரீப் ஏக் சால் பூரா ஹோ கயா ஹை. ஜேசே கொரோனா கே கிலாப் பாரத் கி லடாய் ஏக் உதாரணம் பனி ஹை, வைசே ஹி அப் ஹமாரா வேக்சினேஷன் ப்ரோக்ராம் பி துனியா மே ஏக் மிசால் பன் ரஹா ஹை. ஆஜ் பாரத் துனியா கா சப்ஸே படா கோவிட் வேக்சின் ப்ரோக்ராம் சலா ரஹா ஹை. ஆப் ஜானதே ஹை, ஓர் பி ஜாதா கர்வ கி பாத் கியா ஹை, ஹம் சப்ஸே படே வேக்சின் ப்ரோக்ராம் கே சாத் ஹி துனியா மே சப்ஸே தேஜ் கதி சே அப்னே நாகரிகோ கா வேக்சினேஷன் பி கர் ரஹே ஹை. சிர்ஃப் 15 தின் மே பாரத் அப்னே 30 லாக் சே ஜாதா கொரோனா வாரியர் கா டீகாக்கரண் கர் சுகா ஹை. ஜப்கி அமெரிக்கா ஜேசே சம்ருத் தேஷ் கோ இசி காம் மே 18 தின் லகே தே ஆர் பிரிட்டன் கோ 36 தின். கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் உலகிற்கு இந்தியா பேருதவி செய்து வருவதாக வெளிநாடுகளைச் சேர்ந்த நண்பர்கள் தன்னிடம் கூறியதாக மதுரையைச் சேர்ந்த கீர்த்தி என்பவர் நமோ செயலியில் பதிவிட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்த நெருக்கடியான தருணத்தில் உலகிற்கு இந்தியா சேவை செய்யும் நிலையில் சுயசார்பு இந்தியா இயக்கமும் வலுப்படுவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் 75வது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில் சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்து புத்தகங்களை எழுத வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். இதற்காக இந்தியா மேற்கொண்டுள்ள முயற்சியில் இளைஞர்கள் அதிக அளவில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்த அவர், இது தொடர்பான தகவல்களை கல்வி அமைச்சகத்தின் இணையதளத்தில் காணலாம் என்று கூறினார். பாரத் பூமி கே ஹர் கோனே மே ஐசே மகான் சபூதோ ஆர் வீராங்கனாவோ நே ஜன்ம லியா ஜினோனே ராஷ்ட்ர கே லியே அப்னா ஜீவன் நியோச்சாவர் கர் தியா. ஐசே மே யஹ பஹுத் மஹத்வபூர்ண ஹை கி ஹமாரே லியே கியே கயே உன்கே சங்கர்ஷோ ஆர் உன்சே ஜுடி யாதோ கோ ஹம் சஞ்சோகர் ரகே ஆர் இஸ்கே லியே உன்கே பாரே மே லிக்கர் ஹம் அப்னி பாவி பீடியோ கே லியே உன்கி ஸ்மிருதியோ கோ ஜீவித் ரக் சக்தே ஹை. மே சபி தேஷ்வாசியோ கோ ஆர் காஸ் கர்கே அப்னே யுவா சாத்தியோ கோ ஆஹ்வான் கர்த்தா ஹூன் கி யே தேஷ் கே ஸ்வதந்திரதா சேனானியோ கே பாரே மே ஆஜாதி சே ஜுடி கட்னாவோ கே பாரே மே லிக்கே அப்னே இலாகே மே ஸ்வதந்திரதா சங்கிராம் கே தௌர் கி வீர்தா கி காதாவோ கே பாரே மே கிதாபே லிக்கே. அப் ஜப்கி பாரத் அப்னி ஆஜாதி கே 75 வர்ஷ் மனாயேகா तो आपका लेखन आजादी के नायकों के प्रति उत्तम श्रद्धांजलि होगी. यंग राइटर्स के लिए इंडिया 75 के निमित्त एक इनिशिएटिव शुरू किया जा रहा है. इससे सभी राज्यों और भाषाओं के युवा लेखकों को प्रोत्साहन मिलेगा. देश में बड़ी संख्या में ऐसे विषयों पर लिखने वाले राइटर्स तैयार होंगे जिनका भारतीय विरासत और संस्कृति पर गहन अध्ययन होगा. ஹைதராபாத்தின் பவன்பள்ளி பகுதியில் உள்ள காய்கறி சந்தையில் நாள்தோறும் 10 டன் காய்கறிகள் வீணாகி வந்த நிலையில் அதிலிருந்து தற்போது 500 யூனிட் மின்சாரமும் 30 கிலோ உயிரி எரிபொருளும் தயாரிக்கப்படுவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். ஹரியானாவின் பஞ்ச்குலாவில் உள்ள கிராமத்தில் கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரிலிருந்து பெங்களூருவிற்கு இடைநில்லா விமானத்தை 4 பெண் விமானிகள் அண்மையில் இயக்கிய நிகழ்வை குறிப்பிட்ட பிரதமர், எந்த துறையாக இருந்தாலும் பெண்களின் பங்களிப்பு என்பது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறினார்.
ஜபல்பூரில் கொரோனா காலத்தில் அரிசி ஆலை மூடப்பட்ட நிலையில் அதில் பணியாற்றிய பெண்கள் இணைந்து முயற்சி மேற்கொண்டு அந்த ஆலையை வாங்கி நிர்வகித்து வருவதாக பிரதமர் கூறினார். கடும் வெப்பம் நிலவும் பண்டேல்கண்ட் பகுதியில் ஸ்ட்ராபெரியை விளைவித்து சட்டக்கல்லூரி மாணவி குர்லின் சாவ்லா சாதித்துள்ளதாக கூறிய பிரதமர், தற்போது அங்கு ஸ்ட்ராபெரி திருவிழா நடைபெறுவதாக கூறினார். இது நமது நாட்டில் விவசாயத்துறையில் புதிய தொழில்நுட்பங்கள் புகுத்தப்படுவதை வெளிப்படுத்துவதாக அவர் கூறினார். வேளாண் துறையை நவீனப்படுத்த அரசு உறுதி பூண்டு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும், எதிர்காலத்திலும் இது தொடரும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். किसानों की आय बढ़ रही है. साथियों, स्ट्रॉबेरी फेस्टिवल जैसे प्रयोग इनोवेशन की स्पिरिट को तो प्रदर्शित करते ही हैं, साथ ही यह भी दिखाते हैं कि हमारे देश का कृषि क्षेत्र कैसे नई टेक्नोलॉजी को अपना रहा है. दिल्ली जनवरी 26 தேதி மூவர்ண கொடி அவமதிக்கப்பட்டது நாட்டிற்கு வேதனையை ஏற்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். दिल्ली में 26 जनवरी को तिरंगा का अपमान देख देश बहुत दुखी भी हुआ. சிலி நாட்டில் நவம்பர் 4 தேதியை தேசிய யோகா தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். அங்கு முதலாவது யோகா நிறுவனத்தை 1962 நிறுவப்பட்டதையொட்டி இந்த நாளை கொண்டாட அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்திருப்பதாக நரேந்திர மோடி கூறினார். சிலி கி காங்கிரஸ் यानी वहां की पार्लियामेंट ने एक प्रस्ताव पारित किया है. वहां 4 नवंबर को नेशनल योगा डे घोषित किया गया है. अब आप ये सोच सकते हैं कि आखिर 4 नवंबर में ऐसा क्या है. 4 नवंबर 1962 को ही चिले का पहला योग संस्थान होजे राफाल एस्ट्राडा द्वारा स्थापित किया गया था. கடந்த 18 தேதி முதல் அடுத்த மாதம் 17 தேதி வரை சாலை பாதுகாப்பு மாதம் கொண்டாடப்படும் நிலையில், சாலை பாதுகாப்பிற்கு பல்வேறு நடவடிக்கைகளை அரசுடன் இணைந்து பொதுமக்கள் தனியாகவும் ஒருங்கிணைந்தும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். ஃபாஸ்டாக் முறை மூலம் நாட்டு மக்களின் 21,000 கோடி ரூபாய் சேமிக்கப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்தின் தொடக்கத்தில் பின்னடைவை சந்தித்த போதும் இந்திய கிரிக்கெட் அணி தொடரை கைப்பற்றி சாதனை படைத்திருப்பதாக தெரிவித்தார். 2021 நமது இலக்குகளை நிறைவேற்ற அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வருமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்தார்.